Wow. Full of it. சின்ன ட்ரெயின் ஸ்டேஷன். ஆடுகள்லாம் ஒதுங்கி இங்கே நிற்குது பாரு. சூப்பராக இருக்கா பாருங்க. சைடு சைடு சீட்டுக்கு ஒரே அடிங்க. என்ன ஆடுன்னு அன்பு வணக்கம். ஹலோ எல்லாரும், எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பரா இருக்கீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பரா இருக்கிறேன் மக்களே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்ல சூப்பரான நாள். என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க இன்னைக்கு வந்து வேலி ஆஃப் த ராக்ஸ் டெல்லி டெவன்ல ஒரு இடம் இருக்குது, அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். பெரிய டூர் போகும்போது இடையில இடையில நின்று நின்று போறது வழக்கம். அதனால அப்படி பார்க்கும்போது ஒரு சின்ன ட்ரெயின் வந்துங்க, நீராவி என்ஜின்ல ஓடக்கூடிய ஒரு ட்ரெயின் இங்க வந்து ஓடிட்டு இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். யூஸ்வலா இது வந்து ஒரு ரெண்டு மணிக்கு ஒரு மூணு மணிக்கு போறக்கூடிய பெரிய ரயில் இவ்வளவு ஆச்சரியம் சூப்பரா இருக்குது. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து சூப்பரான ஒரு ஸ்டீம் இன்ஜின் ரயில், நீராவி ரயில் இருக்கு இல்லையா நம்ம ஊரில், அதே மாதிரி நீராவி ரயில் இங்கே தானே எல்லாமே முத முத வந்தது. அந்த ஒரு ட்ரெயினில் போக போகிறோம். இது ஒரு சின்ன ஒரு எஸ்கர்ஷன் டூர் ட்ரெயின் தான், இது ஒரு ஹாஃப் அன் அவர் ட்ரெயின். பட் இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து 1890 கட்டினது. பழைய காலத்துலலாம் ரொம்ப நல்ல ஃபேமஸாக இருந்திருக்குது. உள்ளே வாங்க. இது இந்த பள்ளத்தாக்குகள் அப்படி பள்ளத்தாக்குகள் இதுக்குள்ள ஓடி இப்போ கூட்டிகிட்டு போகுது. உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இருக்கக்கூடிய இந்த இருக்கட்டுடா, யாரும் உடனே பார்க்க வரமாட்டாங்க. நல்ல காம்பாக்டாக இருக்குது. ஒரு ட்ரெயினில் வந்து இது என்னது ஒரு கம்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அவருங்க எங்கள் நாலு பேருக்குமே ஒரு கம்பார்ட்மெண்ட்டு. இது நாங்கள் இருக்கிறது தேர்ட் கிளாஸ் இன்றைக்கி. ஓகே, ஃபஸ்ட் கிளாஸில் இல்லை, தேர்ட் கிளாஸ். ஆண்டனுக்கு கொஞ்சம் ஒரு முகச்சுடிவு தான், தேர்ட் கிளாஸில் வந்துட்டோன்னு. பார்த்தீங்கன்னா சூப்பராக அடிபடியாக இருக்குது, அருமையாக இருக்குது. அவுட் சைட்லாம் இது ஃபுல்லாக அந்த பள்ளத்தாக்குகள் அப்படி ஃபுல்லாக இன்ஜினை முன்னால் கொண்டு நிறுத்த போகிறாங்க. பொங்க பார்த்திங்களா, இன்ஜின் போகுது பார்த்திங்களா, அதை முன்னால் வந்து நிறுத்த போகிறாங்க. ஆளுகள்லாம் ஓடி வர்றாங்க ட்ரெயினுக்கு. 1:30 தான்டே, கொஞ்சம் மெதுவாக வாங்க. இதுதான் ட்ரெயின் ஸ்டேஷன். ட்ரெயின் ஸ்டேஷனில் மக்கள்லாம் எப்படி நிற்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. சின்ன ட்ரெயின் ஸ்டேஷன். இந்த ட்ரெயின் ஸ்டேஷன் 1890 வருஷத்துலேருந்தே இங்கே இருக்குது பார்த்துக்காங்க. இப்போ வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சுற்றுலாக்கு மட்டும்தான் அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் முதல்லலாம் ஃபுல்லாக நேஷனல் ரயில்வேயாக தான் இருந்திருக்குது. இது கதை அடைச்சாச்சா? ஓகே. டோன்ட் டேஞ்சர், டோன் நாட் லீன் ஆன் ஆஃப் த விண்டோ. இந்த கோவிட் பீரியடில் இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன எக்ஸ்கர்ஷன் போகிறதெல்லாம் வந்து ரொம்ப சேஃபாக இருக்குது. ஏன்னா எங்கள் நாலு பேருக்கும் ஒரே இது, ரெண்டு கதவெல்லாம் திறந்துருக்குது, நம்ம திறந்து வச்சுக்கலாம். வேணா மேலே உங்களுக்கு வந்து பர்த்தில் ஏதாவது வைக்கணும்னா வச்சுக்கலாம், இல்லை போய் படுக்கணும்னா படுத்துக்கலாம். நம்ம சைஸுக்கு அங்கே எங்கே படு, நம்ம சைஸுக்கு நம்ம கையங்காலையுமே வைக்க முடியாது. அதில் ஜம்மனு அப்படி போயிட்டு ஒரு 1/2 hour ஒரு இது. எவ்வளவு இது? இழுத்தாச்சுன்னா அடியே மேலே க்ளோஸ் பார்த்தீங்களா அதை கீழே போடணும்னா அதை வச்சு அப்படியே கீழே தாத்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ எல்லாம் நம்ம கையால் செய்யக்கூடியதான் எல்லாம். இங்கே வந்து பட்டன் அமுக்குனா மேலே போகும், பட்டன் அமுக்குனா கீழே வரும், அந்த டெக்னாலஜிலாம் கிடையாது. அடுத்த ஃபேமிலியாக இருக்காங்கோ பார்த்துக்கோங்கோ எல்லாம் ஃபேமிலிஸ் தான். நான்லாம் வெளிநாடுனா ஃபேமிலியெல்லாம் கிடையாது, இங்கெல்லாம் ஃபேமிலி வாழ்க்கை இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கெல்லாம் பெரிய ஷாக் இது. 20 ஃபேமிலி லைஃப் தான் அங்கே ஃபுல்லாக. ஒவ்வொரு கம்பார்ட்மெண்டா போய் எல்லாம் சரியா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, ஏதாவது தேவையான்னு கேட்டுட்டே போறாங்க. மக்கள் எல்லாம் ஓரளவு வந்துட்டாங்க இன்னும் வந்து ரெடி டு டிபார்ட். ஓகே,
எல்லாம் ஓடி ஓடி வர்றாங்க, எல்லாம் எல்லாம் ஓடி ஓடி ஆட்கள்லாம் ஓடி ஓடி போகுது பாருங்க. ரெடி டு டிபார்ட், ரெடி டு டிபார்ட. இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் இருக்குது. ஓடியாங்க ஓடியாங்க. ஃபைனல் செக்கிங், ஃபைனல் செக்கிங். நம்ம டிக்கெட் லேடி வந்து ஃபைனல் செக்கிங். ஓ, ட்ரெயின் சென்ட் பயங்கர கலகட்டியாச்சு. பயங்கர கலகட்டியாச்சு. ஆமா, இப்போ ஃபுல்லாக ஆயிடுச்சு பாருங்க. இப்போ வந்து ஆளே இருக்காரு அந்த இடத்துல ஃபுல்லாக ஆயிடுச்சு. அது நல்ல வேலை கரெக்டாக டைமுக்கு வந்தோம் நம்ம. இப்போ இந்த ஸ்டே இதுக்கு ஒரு சின்ன ஒரு நோட்டீஸ் போர்டு, இந்த ஸ்டேஷனை பற்றி என்ன ஏதுங்கிறதுலாம் எழுதியிருக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா இங்கே வந்து கிராஸ் வேர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அவங்க வீட்டுக்கு போய் வீட்டுக்கு போயோ இல்லைன்னா இங்கே போர் அடிச்சுன்னா இங்கே எழுதலாம். போர் அடிக்கிறதுக்கு இங்கே ஒன்று இருக்காது கண்டிப்பாக. வீட்டுக்கு போய் ரயில்வே கோல் எங்கே இருக்குது, வாட்டர் எங்கே இருக்குது, ஸ்டீம் எங்கே இருக்குது, நம்ம எல்லாம் கண்டுபிடிச்சி இது பண்ணி ப்ரைஸ் வாங்கணும். அதுதான் இது ஃபுல்லாக இந்த ரயில்வே பற்றி அழகாக சூப்பராக. ஆனால் அது எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டு போகுது. ஓகே, ஃபைனல் செக்கிங் எல்லாம் செக் பண்ணியாச்சு. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ட்ரெயின் ஸ்டார்ட் ஆக போகுது அண்டன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா ட்ரெயினை? போய் என்ன ஆட்கள் கடைசி நேரத்தில் ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க. என்ன 2 மினிட்ஸ் தான், 2 மினிட்டா 1 மினிட்டா? 1 மினிட் தான். அதுக்குள்ள எல்லாத்தையும் ஏத்தி கொண்டு போனா ஸ்டார்ட் ஆயிருச்சுடா. ஸ்டார்ட் ஆயிருச்சா? ஆ, டிரைவர் மேல போறாரு. வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஐயோ, வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்ட் ஆயிருச்சு. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குது அப்பா. நீ அந்த பக்கம் பாரு, நீ அங்க பாரு. வாவ், நீராய் போகுது பாரு. இன்ஜின் நீராய் வருதா வெளியா? நீ அங்க பாரு, எல்லாம் ஒண்ணு தானே. அங்க ஆட்கள் எல்லாம் டாட்டா காணிக்கிறாங்க. அடிபடி பை 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 பை. Wow. Ha ha ha. Look, look. Is it? Inga va, inga va. Stand. Yeah, you're allowed to stand. Abdi paru, abdi paru. Wow. Wow. Aadugal la evlo alaga irukku paru. Super. Yes, inga ukkarthu. Agana stand pannu. ஒரு சைடு பள்ளத்தாக்கு இங்க பாருங்க, சூப்பரா இருக்குது. ஏ, வேர் இஸ் தி டீ? நான் உள்ள அங்க தான உட்கார்ந்திருந்தேன். இது உள்ள வெளியில விழுந்துராம. சின்ன ஆடுகள், குட்டி ஆடு, குட்டி ஆடுகள். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஆஹாஹா, அம்மா ஆடு, பிள்ளைகள் ஆடு. குளிக்கதே நீராவி இட்லி
இட்லி இட்லி இஸ் ஆல்சோ த சேம் பிரின்சிபிள் யூனோ. வரையா அண்டன் ஆடுகளுக்கு தண்ணியெல்லாம் வச்சிருக்காங்க பாரு, எல்லாம் தண்ணியெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக வந்து இந்த ஆடு மாடு வளர்க்கக்கூடிய இடங்கள் கூட, இந்த வேலி பள்ளத்தாக்கு ஃபுல்லாக சுற்றி வருது இது. ஒரு அரை மணிக்கூர் ஜேர்னி, அவ்வளோ சூப்பராக கண்ணம்மை. ஏன்னா காரில் போகும்போது நமக்கு ஒரு ஸ்பீடாக போக வேண்டியது இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரெயினில் எடுத்து போகும்போது ட்ரெயின் அது நம்ம பார்க்குறதுக்கு தகுந்த அப்படி மெதுவாக போகும், நம்ம பார்த்து ரசிச்சுக்கிட்டு. அதேபோல் இந்த காற்று ரொம்ப இதமாக இருக்குது, கொஞ்சம் இடம் விடு ஒரு நிமிஷம். வா உங்க பாரு. ஆமாம், நடந்து வந்தவங்க கிளின் மேல நடந்து வந்துட்டு அப்படியே இறங்க. Which one is ours? இது பார்த்தீங்கன்னா இதான் ஃபைனல் டெஸ்டினேஷன். இனி இங்கேருந்து திரும்ப நம்ம வந்த இடத்துக்கு போகணும். ஸோ இதான் கில்லிங்டன் லேன் அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்குது. இங்கே வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இறங்கிக்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த மாதிரி அந்த பள்ளத்தாக்கெல்லாம் நடந்துக்கிட்டு வர்றவங்களும் இருக்கிறாங்க. இல்லை ஒரே ட்ரெயினில் வந்து கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்படியே இந்த ட்ரெயினில் பின்னால் போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ எப்படி வேணாலும் நம்ம செய்துக்கலாம். நம்ம இறங்கிட்டு நடந்துட்டு வந்தால் அடுத்த ட்ரெயின் எத்தனை மணிக்குன்னு கேட்டிருப்போம்னா, நம்ம அந்த ட்ரெயினுக்கு டைம் வரும்போது நம்ம ஏற்றிக்கலாம். ஒரே டிக்கெட்டில் நம்ம பல வேலைகள் செய்திடலாங்க. ஸோ நிறைய பேர் நடக்க போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் நாங்கள் திரும்பி அதே ட்ரெயினில் போகிறோம். அந்த சைடு பாரு, கொஞ்சம் ஆடுகள்லாம் வந்து இங்கே இருக்குது பாரு. ட்ரெயினுங்கிறது கில்லிங்டன் லைன்ல இருந்து திரும்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சூப்பர் அடிபிளி. ஆஹா, அந்த நீராவி எப்படி பறக்குதுன்னு பாரு, பாருங்கடா. சூப்பரா இருக்கா? அவனுக்கு கொஞ்சம் ரொம்ப அழகா இருக்கு, அடிபிடி. அண்டன் பாரு 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 பாரு, வெளி தள்ளி வெளில போட்டுக்கா. சார் கண்ணு கண் கண்ணில் போட்டு கொஞ்சம் கடலை எல்லாம் கொண்டு வராம போச்சு. அது தெரியாம போச்சு, கடலை முறுக்கு இதெல்லாம் இருந்தாச்சுன்னா அப்படியே வனப்பாடு முறுக்கு, விருதுநகர் கடலை மிட்டாய், இஞ்சி மிட்டாய் இதெல்லாம் இருந்ததுன்னா வச்சு சாப்பிட்டுட்டு போறதுக்கு சும்மா அடிப்படியா இருக்கும். பட் இப்போ உள்ளதை வச்சு என்ஜாய் பண்ணுவோம். என்ன ஆடுன்னு பாருங்க. ஸோ இங்க வந்து இதுதான் பிஸ்னஸ். அதாவது ஒரு விவசாயத்துல இவ்வளவு ஒரு நாடு இவ்வளவு பெருசா இருக்க முடியுமானா, கண்டிப்பா இருக்க முடியுதுதான் இங்க பிஸ்னஸ். அதாவது இந்த நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வேலையெல்லாம் 1956 தான் அந்த கவர்மெண்ட் அதை கையில் எடுத்துருச்சு. எடுத்து நடைகள் மேயக்கூடிய நேரம் நிறைய இருக்கே, இதையே நம்ம பிஸ்னஸ் ஆக்கிடலாமே சொல்லிட்டு கவர்மெண்ட் இந்த ஃபுல்லாக அந்த எக்ஸ்போர் நேஷனல் கவுண்டி கண்ட்ரி பார்க்க ஃபுல்லாக கையில் எடுத்து ஃபுல்லாக விளைநில அந்த மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் விளைய அந்த மேயக்கூடிய நிலங்களாக்கி அப்படி போட்டு அது வந்து பயங்கரமான வருமானம். இப்போ நாட்டுக்கும் சரி மக்களுக்கும் சரி பயங்கரமான வருமானம். ஒவ்வொரு மாடுமே பல லட்சத்துக்கு போகும். பாய் பாய். இல்ல நம்மள எல்லாம் ஷூட்டிங் இருக்குறாங்க பாருங்க,
ரெண்டாவது ஒரு நாள் நம்மளே ஷூட்டிங் எடுப்பாங்க நினைச்சு பத்திரமா. இங்கிலாந்துல நம்மளே ஷூட்டிங் எடுக்கறாங்க. இப்போ ஷூட்டிங் எடுத்துட்டு தானே இருக்கே உடனே. அடுத்த ட்ரெயினுகளுக்கு ஆள் வெயிட் பண்றாங்க எல்லாம். முடிஞ்சு இறங்க வேண்டியதானே. சாடிறாங்கடே வந்து திறப்பாங்க. நிலக்கரியெல்லாம் இருக்கு. ஹலோ, வெயிட் a minute, they'll come and open. Okay. சரி வாங்க இறங்கலாம். நல்ல கூட்டம் தான். வண்டிக்கு நிலக்கரியெல்லாம் போடுறாங்க. போட்டு திருப்பணும்ல இன்ஜினா? ஆமாம், இன்ஜினை திருப்பணும். இப்போ வந்து ரயில்வே கேன்டீனுக்குள்ளே போகலாம். அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே உள்ள சின்ன கேன்டீனில் அவசியமான ஃபுட்டுகள்லாம் இருக்குது. எல்லாத்துமே ஜஸ்ட் காஃபி டீ அந்த இதெல்லாம் விலைக்கு வச்சுருக்குறாங்க நினைக்கிறேன். அப்படி வெளியில் போக முடியாது. இப்படி தான் இப்படி போகலாம். ஹாவ் மக்கள் அடுத்த ட்ரெயினுக்காக காத்திருக்காங்க. ஓகே, நம்ம போவோமே. நீ ஓகே.